हाई फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके व्लॉग वंदु शॉपिंग व्लॉग दा, अदु वंदु पतिंगना पूजा ओड़ मैरिज कान शॉपिंग, अदु वंदु रक्षुक दा वंदु कालेला वंदु पोड़त कागा वंदु पट्टु पावड़ वंदु एड़िकला अबडीन पोरे मेटीरियल एड़ित्त स्टिच पन्ना कुड़कोनो। सो अदनाला वंदु एबडीन तेरील அங்க போயிட்டு தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போறோம். நாங்கள் எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு தான் போக போறோம். நான், ரக்ஷு, அப்புறம் வந்துட்டு என் கூட லக்ஷ்மி வரா. ஸோ சூப்பராக வந்துட்டு அவளுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு போறோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஷாப்பிங் வ்ளாக் பார்க்கலாம். ரக்ஷு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸ்கூல் போகிற கேர்ள் மாதிரியே இருக்கு. வந்து ஷாப்பிங்க்கு வந்துட்டு சூப்பராக ரெடியே இருக்கான். போகலாமா? இந்த பொம்மை வேணுமா? யாருக்காவது இங்க போத்தீஸ்ல தான் இருக்கு, யார வேணா வந்து வாங்கிக்கலாம். வா, வரலையா? நிக்கிறியா? கூடவே நில்லு நில்லு. பாய். அண்ணி உங்களுக்கு சாரி எடுத்துட்டு போறோம். நம்ம தனியா கூட வேற எடுத்துக்கலாம், நல்லாதான் இருக்கு. கைக்கு மட்டும் ரெட் வச்சுட்டு இந்த ரெட் கலர் வாங்கிடுவாங்க. விடு விடு விடுங்க. வந்து ஒரு பிளவுஸும் வந்துட்டு இதுக்கு பட்டுக்கு வந்து ரெடிமேட் பிளவுஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்னம்மா ஒன்று ட்ரெஸ் எடுத்தாச்சு? ஷாப்பிங் வந்தாச்சு, அதனால நான் ஷாப்பிங் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். இங்கே பாருங்க, நிறைய ட்ரெஸ் நிறைய இது ஓடல.
பொம்மை சரிஞ்சிரும் மாஸ்க பாரு மாஸ்க பாரு செயின் மாதிரி போட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கமாக கொடுக்குற டெய்லர் கடைக்கு வந்திருக்கேன். இங்கேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், மழை வந்துருச்சு. அவ்வளோ வெயிலாக இருந்தது, இப்போ மழை வந்துருச்சு. வந்தாச்சு. நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க மறந்து போயிட்டேன். இன்றைக்கி கோலம் பார்த்தீங்களா, ரக்ஷூதம் போட்டிருக்கா இன்றைக்கி கோலம். அவள் கோலம் போடணும்னு ஆசைப்பட்டனால இன்றைக்கி அவள் தான் கோலம் போட்டிருக்கா. அழகாக இருக்குது, சூப்பர், நல்லா இருக்கு. இனி டெய்லி அவள் தான் போடுவாளாம். நீயே போட்டுருவியா? போ, போட்டுருவோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சாச்சு. நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலையில் அவ்வளோ வெயிலாக இருந்தது, இப்போ மழையை பாருங்கள். ஒரு ஆள் கிளாஸ்ன்னு சொன்னதுமே தூங்கிடும், தூக்கம் வந்துடும். விதனமா எந்திரி, டைம் ஆயிடுச்சு, நடிக்காத, எந்திரி. ரக்ஷு கிளாஸ்க்கு உட்காந்தாச்சு. அவங்க வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோமா, ஷாப்பிங் முடிச்சுட்டு இல்லை கிளாஸும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரக்ஷுக்கு ஆனால் ரொம்ப சோகமாகி போச்சு, அதனால் சீக்கிரம் வந்தனால கிளாஸ் வந்துட்டோம். உடனே சீரியஸ் ஆயாச்சு. பார்க்க மாட்டிங்களோ? பார்ப்பீங்களா? பாருங்க, கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்த்துடலாம். வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாலை மீன் வச்சு பண்ணக்கூடியது. ஸோ அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அதுக்கு நான் ஒரு 15 சாலை எடுத்திருக்கேன். இதை இப்போ எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 வத்தல் மிளகு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, தேங்காய் 1 கப் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி நான் ஆட் பண்ணுறேன். முழு மல்லி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், வத்தல் மிளகு, நல்ல மிளகு, கருவேப்பிலை, தேங்காய், எல்லாத்தையுமே வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்பவும் வந்து கறியை விட்டுறக்கூடாது. இங்கே முழு மல்லி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் பொடியை ஆட் பண்ணால் போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அந்த சூட்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு இன்னொரு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதை இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவைக்கு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். உப்பும் புளியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு கையில் ஜஸ்ட் ஒரு இது பண்ணி ஆட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி கவர் பண்ணி நல்லா குக் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்டில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கரண்டி இல்லாமல் சும்மா கலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கவர் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல. இது வந்து இந்த மீன் சாலை மீன் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வ்ளாகு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த ஷாப்பிங்கும் அதுக்கப்புறம் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை.